ஹாய், வெல்கம் டு விபி ஹோம் சேனல். இன்றைக்கி மணத்தக்காளி கீரை சாம்பார் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகும். இங்கே பாருங்கள், கீரை எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இயற்கையாக விதையெல்லாம் போடலாம், அதுவாக முளைச்சி வந்திருக்கு. இது எப்படியோ தப்பி வந்திருக்கு. அந்த கீரையை பறித்து தான் நம்ம சாம்பார் செய்ய போகிறோம். எப்பயுமே எங்கள் வீட்டை சுற்றி இந்த கீரை வந்துக்கிட்டே இருக்கும், எங்களுக்கு வாங்கணும் அவசியம் கிடையாது. இந்த கீரை எதுக்கு யூஸ்னால், வாய்ப்புண் வயிற்றுப்புண் இருக்கவங்க இந்த கீரையை சாப்பிட்டா சரியாயிரும், குணமாயிரும். இப்போ இதை பறிச்சுக்கலாம். செழிப்பாக இருக்கு பாருங்கள். பறிச்சாச்சு. மூணு பேத்துக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் செய்ய போகிறேன். அதுக்கு போதுமான கீரை இது. வாங்க எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். குக்கரில் அரை டம்ளர் பருப்பை எடுத்து கழுவிக்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு வேறு தண்ணி விட்டு மூடி ஸ்டவ்வில் வச்சுருவோம். அதுக்குள்ளேயும் தேவையான பொருள்லாம் பத்தரலாம். வாங்க, ஆனியன் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா தேவையான அளவு, பூண்டு சின்ன பல்லா ஒரு பத்து தட்டி வச்சுருக்கேன் உரித்து, சின்ன வெங்காயம் அது தக்காளி ரெண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், மஞ்சத்தூள், பெருங்காயம், வேக வச்சு எடுத்த துவரம்பருப்பு, தேங்காய் துருவல், இதை வச்சு செய்ய போகிறோம். பாத்திரம் காஞ்சிருச்சு, எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கிட்டு சோம்பு ஜீரகம் இது ரெண்டே சேர்த்துக்குவோம் ஒவ்வொரு ஸ்பூன். இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் லைட்டாக உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கட்டி வச்சு இந்த பூண்டு பள்ளியும் சேர்த்துக்கிறோம். கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலையும் வதங்கி விட்டு பருப்பில் மஞ்சள் சேர்க்கலாம். குக்கரில் அப்படியே ஒட்டிக்கொண்டு நான் தனியாக தான் எப்பயுமே சேர்த்தேன். இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி கொஞ்சம், எல்லாம் நல்லா வணங்கி வந்தது. பிறகு பருப்பு எடுத்து கொட்டிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. பருப்பு எடுத்து கொட்டிக்குவோம். நான் தண்ணியெல்லாம் விடலை, அந்த பருப்பு தண்ணியை வச்சு கொட்டி வச்சாச்சு. இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து மூடி வச்சுருவோம். கொதி வந்ததுக்கப்புறம் கீரையை போடுவோம். அதுக்கும் தேங்காய் துருவினதை அரைச்சி வச்சுக்கலாம். மணத்தக்காளி கீரை அலசி ரெடியாக இருக்குது. இப்போ கொதி வந்துருச்சு சாம்பார் பார்த்துருவோம். இப்போ மணத்தக்காளி கீரை எடுத்து போட்டுடலாம். மணத்தக்காளி கீரையை போட்டு விட்டு நல்லா ரெண்டு கிண்டு கிண்டி மூடி வச்சிடணும். ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அது அதுக்கு பிறகு தான் நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காவை மூடி வச்சுக்கலாம்.
பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ரெண்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருந்த தேங்காயை விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுக்குவோம். கீரைக்கெலாம் ரொம்ப வேகணும் அவசியம் இல்லை, லைட்டாக வெந்தாலே இது வெந்துடும். இதே மூடி வச்சுருவோம் கிண்டி விட்டு. ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிடுவோம். ரெடி ஆகிட்டு மணக்க மணக்க மணத்தக்காளி கீரை ரெடி. இது இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம்.